இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி யோபு புஸ்தகம் 42:9. அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு புஸ்தகம் 42:8 வாசிப்போம். நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி தேவன் இந்த 3 சகோதரர்களையும் பார்த்து சொல்லுகிற ஒரு காத்த பார்ப்போம். இனிமே அதே யோபு 42:10 10வது வசனம் வாசிக்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கதை பார்ப்போம். இந்த மாதிரி லூக்காவில் சீசஸ் புஸ்தகம் 1:48 வாசிக்கும் பொழுது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கும். தேவன் நம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை பாக்கியவதியாய் மாற்றுகிற தேவன். யோபுடைய முகத்தை பார்த்த பொழுது உன்னை ரத்தினத்தினையாய் ஆசீர்வித்த தேவன் இன்றைக்கு அங்கே அடிமையின் தாழ்மையின் ரூபத்தை பார்த்ததுனால கர்த்தா பாக்கியவதி என்று சொல்கிற ஒரு ஆத்திரத்தை பார்க்கணும். அவன் நம்முடைய வாழ்க்கையில் அவன் பாக்கியவதியாய் காணப்பட வேண்டும் சொன்னான். அவன் நம்முடைய முகத்தை பார்க்கும்படியாய் அவன் சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு மக்களாக காணப்படுகிறோம். பார்ப்போமா, அன்பு மகா இறக்கமுடைய இயேசு கிறிஸ்துவே இந்த வழியில் சமூகத்தை நோக்கி பார்க்குறங்க தாவே. நீரே துதிக்கிற ராஜா, உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்ய முடியாய். முகமானது தாவையும் துதிக்கிறாடா, எப்பொழுதும் உண்மை நோக்கி பார்க்குற ஒரு முகமாய் காணப்படவும் அது நிமித்தமாக நாங்கள் பாக்கியவானாய் பாக்கியவதையை மாறவும் நிர்ச்சி வாழ்த்து எங்களை கூடுகிறோம், பொருட்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து முன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.